வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதையுடன் நாம். இன்னைக்கு நம்ம 63 நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு வரிசையில 56வது நாயன்மாரான பூசலார் நாயனாரோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போறோம். இவரு திருநின்ற ஊர் அப்படின்ற ஊர்ல வேதியூர் மரபுல பிறக்கிறாரு. இவரோட வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் வித்தியாசமானது. எல்லா நாயன்மார்கள் மாதிரி சிவனடியார்களுக்கு தொண்டு சேர்ந்து அன்னதானம் போடுறது அப்படின்னு எதுவும் இவரால செய்ய முடியாது. ஏன்னா இவர் ரொம்ப வறுமையில இருந்தாரு. அவரோட அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கே சிரமப்பட்டு வாழ்ந்துட்டு வந்தாரு. ஆனா இவருக்கு நீண்ட நாள ஒரு ஆசை, சிவபெருமானுக்கு ஒரு கோவில் கட்டணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. சிவபெருமான் மேல அதீத பக்தி வச்சுட்டு இருந்தாரு. ஆனா கோவில் கட்டுறதுக்கான செல்வமோ எதுவோ இவர்கிட்ட கிடையாது. ஆனா கோவில் கட்டணும்ன்ற ஆசை மட்டும் நிறைய இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. இறைவன் எங்க இருக்கிறாரு? நம்ம மனசுல தானே இருக்காரு. அப்புறம் அவருக்காக வெளியே நம்ம கோவில் கட்டணும், நம்ம மனசுலயே ஒரு கோவில் கட்டினா என்ன அப்படின்னு தோணுச்சு. அன்னில இருந்து அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு இடத்துல உக்காந்து கற்பனையிலேயே ஒரு கோவில் எப்படி கட்டணுமோ அதெல்லாம் அவர் சிந்திச்சு பாப்பாரு. அதாவது சாதாரணமா அஸ்திவாரம் எடுப்பணும், தூண் எடுப்பணும், மண்டபம் கட்டணும் அப்படின்னு கடகடகடன்னு யோசிக்காம உண்மையிலேயே ஒரு கோவில் கட்டினா எவ்வளவு நேரம் செலவாக்குமோ, எவ்வளவு நாள் செலவாக்குமோ, அத்தனையே அவர் கற்பனையிலேயே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சிவபெருமானுக்கு கோவில் கட்டிட்டே வந்தாரு. பஞ்சாகம் பார்த்து ஒரு நல்ல நாளதான் அவரோட கோவில் பணிய தொடங்குறாரு. அஸ்திவாரம் போடுறாரு, தூண் எழுப்புறாரு, ஆயிரங்கால் மண்டபம் கட்டுறாரு, நந்தி மண்டபம் கட்டுறாரு, சிவபெருமானுக்கு ஒரு சன்னதி கட்டுறாரு, அம்பாளுக்கு ஒரு சன்னதி கட்டுறாரு. இது மாதிரி அவர் மனசுலே கற்பனையிலே ஒரு அழகான கோவில், ஒரு சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு கோயில கட்டிட்டே வராரு. இவர் இந்த மாதிரி ஆரம்பிக்கிற அதே நாள்ல தான் காஞ்சிபுரத்துல இருக்க அரசரும் சிவபெருமானுக்காக ஒரு கோவில் கட்ட ஆரம்பிக்கிறாரு. அவரோட பணியும் சிறப்பா செஞ்சுக்கிட்டே வராரு. பூசலார் நாயனார் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே கற்பனையிலேயே அவர் மனசுல சிவபெருமானுக்காக ஒரு அழகான கோவில் எழுப்புறாரு. அங்க சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் நிறைஞ்சு இருக்கு. இப்போ கோவில் வேலை முழுசா நிறைவடைஞ்சிருச்சு. ஒரு நல்ல நாளா பார்த்து கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடா செய்யறாரு. அதே நாளதான் காஞ்சிபுரத்துல இருக்க பல்லவ அரசரும் கும்பாபிஷேகம் செய்யறதுக்காக நாள் குறிச்சு வைக்கிறாரு. இப்ப பூசலார் நாயனார் இவ்வளவு அழகான ஒரு கோவில் மனசுல கட்டி வச்சிருக்காருன்றத இந்த உலகத்துக்கு காட்டணும் இல்லையா? அதனால சிவபெருமான் என்ன பண்றாருன்னா, பல்லவ அரசரோட கனவுல போறாரு. மன்னா, நீ கட்டி இருக்கிற கோவில் ரொம்ப அழகா இருக்குது, ஆனா அந்த கும்பாபிஷேகம் அன்னைக்கு என்னால வர முடியாது. என்னோட பரம பக்தன் பூசலார் அப்படின்னு ஒருத்தர் திருநின்ற ஊர்ல எனக்காக ஒரு அருமையான கோவில் கட்டிருக்காரு. அவரும் அதே தேதியில்தான் கும்பாபிஷேகம் வச்சிருக்காரு. நான் அங்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சாரு. விழிச்சென்றதோ மன்னருக்கு ஒரே அதிர்ச்சி. சிவபெருமானே சொன்னப்புறம் அதை நம்ம மீற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கும்பாபிஷேக தேதிய மாத்தி வச்சிடறாரு. திருநின்ற ஊர்ல நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு நம்ம போலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. சிவபெருமானே தன்னோட கனவுல வந்து உன்னோட கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியாது, பூசாரோட கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தான் போக முடியும்னா அவரோட கோவில் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அப்படின்னு அவரை பாக்கிறதுக்கு இவருக்கு ரொம்ப ஆசையா இருக்காரு. அவரோட படைகளோட திருநின்ற ஊருக்கு போறாரு. அந்த ஊருக்கு வந்தா மக்கள் எல்லாம் சாதாரணமா அவங்களோட வேலையதான் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு ஊர்ல ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கான ஒரு கோலாக்கலம் எதுவுமே இல்ல. இவருக்கு ஒரே ஆச்சரியமாயிருது. என்ன இருந்தாலும் சிவபெருமான் சொன்னது பொய்யா இருக்கமா அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கிட்ட விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி பூசலார் அப்படின்ற ஒருத்தர் சிவபெருமானுக்காக ஒரு பெரிய கோவில் கட்டிருக்காராமே, அந்த கோவிலுக்கு இந்த கும்பாபிஷேகமாமே, அவர் எங்க இருக்காருன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த மக்கள் எல்லாம் அப்படியே ஆடி போயிடுறாங்க. என்னது, பூசலார் கோவில் கட்டினாரா, கும்பாபிஷேகமா, நீங்க என்ன சொல்றீங்க? பூசலார்னு ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்கிறாரு, ஆனா கோவில் கட்ட அளவுக்குலாம் அவருக்கு வசதி கிடையாது. இங்க மரத்துக்கிடையோ அந்த கோவிலையோ எங்கன்னா தியானம் பண்ணிட்டு இருப்பாரு எப்பவும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சிறுநீவரும் பூசலார தேடி போறாரு. அங்க போனா அவர் அதே மாதிரி தியான நிலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அரசர் அவரோட படைகள் எல்லாம் வந்த சத்தம் கேட்டு கண்முடிச்சு பாக்குறாரு. அரசரே, நீங்க என்ன வந்து பாக்குறீங்களா, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அரசர் சொல்றாரு, அவரோட கனவுல சிவபெருமான் வந்ததும் அவர் இந்த மாதிரி என்னோட பரம பக்தர் ஒரு கோவில் கட்டிருக்காரு, அந்த கோவில் ரொம்ப அழகா இருக்கு, நான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் போறேன்னு சொன்னதையும் பூசலார்கிட்ட சொல்றாரு. இத கேட்டதும் பூசலாருக்கு பேச்சே வரல, கண்ணில தார தாரையா தண்ணி தான் வருது. அரசரும் கேக்குறாரு, என்ன எதுக்காக இப்ப அடறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பூசலார் சொல்றாரு, இந்த மாதிரி சிவபெருமானுக்கு கோவில் எழுப்பணும் அப்படின்றது என்னோட ரொம்ப நாள் ஆசைதான், ஆனா அந்த அளவு என்கிட்ட செல்வம் எல்லாம் கிடையாது மன்னா.
நான் சிவபெருமானுக்காக மனதளவுல கட்டின இந்த கோவிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அவருங்க கனவுல வந்து இப்படி சொல்லியிருக்காருன்னா எனக்கு எப்படி மண்ணா பேச்சு வரும் அப்படின்னு சொல்ல அவர் மெய்சில் எடுத்து போறாரு. இதோட இவரோட வாழ்க்கை வரலாறு முடியுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.